பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள், தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான நாள். நீண்ட நெடுங்காலமாக மதுவிலக்கு துறை என்று ஒன்று இருக்கிறது, ஆனால் அந்த துறை எந்த வேலையும் இல்லாமல் இருக்கிறது. மதுவை பற்றி ஒரு தெளிவான கொள்கை இல்லை, மதுவினால் ஏற்படுகிற தீமைகளை பற்றி ஒரு கொள்கை இல்லை, மதுவினால் பாதிக்கப்படுகிற குடும்பங்களின் சமூக சூழல் பற்றி அக்கறை இல்லை, மதுவினால் குடி நோயாளிகளாக மாறியவர்களுக்கு மறுவாழ்வு திட்டம் இல்லை, இப்படி எதுவுமே இல்லை. ஆனால் அதுக்கு ஒரு அமைச்சர் இருப்பார், அவர்களுக்கெல்லாம் ஒரே வேலை எப்படி மதுவினால் விற்பனையை அதிகப்படுத்துவது என்பது மட்டும்தான் அவர்களுக்கு குறிக்கோளாக இருக்கும். எங்கள் தலைவர் ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுத சொன்னார், எங்களிடம் வெள்ளை அறிக்கை தயாராக இருக்கிறது, இந்த வெள்ளை அறிக்கையை உங்களிடம் வந்து கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று கடிதம் எழுத சொன்னார். தலைவரே கடிதம் எழுதினார். அந்த கடிதத்திற்கு ஏறத்தாழ 25 நாட்கள் ஆகிவிட்டது, எந்த பதிலும் இல்லை. அந்த வெள்ளை அறிக்கையை முதலமைச்சர் அவர்கள் கைகளில் நாங்கள் கொடுக்க விரும்பிய வெள்ளை அறிக்கையை இன்று கவர்னரிடம் எங்கள் மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் தலைமை அதிகாரி, தமிழகத்தினுடைய தலைமை நிர்வாக அதிகாரி கவர்னர் அவர்கள் கையில் அந்த வெள்ளை அறிக்கையை ஒப்படைத்திருக்கிறார். அந்த வெள்ளை அறிக்கையில் டாஸ்மாக் விற்பனையை எப்படி படிப்படியாக குறைப்பது, ஒரு 3-2 ஆண்டுகளில் 75% குறைப்பது, குறைப்பது மட்டுமல்ல அந்த வருவாயை எப்படி ஈடுகட்டுவது, சாப்ட்வேர் டெக்னாலஜியில் அதிகமாக பயன்படுத்துவது, கனிம வளங்களை அதிகமாக அரசாங்க வருவாய்க்கு உட்படுத்துவது, எலக்ட்ரானிக்ஸ் துறையில் இண்டஸ்ட்ரீஸை அதிகமாக டெவலப் பண்ணுவது, இப்படி பல்வேறு திட்டங்களை அதில் குறிப்பிட்டு கொடுத்திருக்கிறார். எல்லா மாநிலங்களிலும் மது, அயல்நாட்டு மது வகைகள் வந்தாலும் கூட இன்னும் உள்நாட்டு பாரம்பரிய மது வகைகளுக்கு எல்லா மாநிலங்களிலும் இடம் இருக்கிறது, தமிழகத்தை தவிர. அப்பொழுது தமிழகத்தில் ஒரு பாரம்பரியமான மதுவாக கருதப்பட்டாலும் உடல்நலத்திற்கு கேடு இல்லாத கல் விற்பனை ஏன் தடையில் இருக்கிறது, அதை கொண்டு வருவதன் மூலம் எப்படி வருவாய் பெருக்க முடியும், இப்படி பல்வேறு திட்டங்களை வெள்ளை அறிக்கையாக கவர்னர் அவரிடம் கொடுத்திருக்கிறார். அது மிகப்பெரிய ஒரு புத்தக வடிவில் இங்கே இருக்கிறது. இன்னும் ஒரு இந்த பதிவுகள் நம் பல மாநிலங்களோடு இருக்கக்கூடிய நிலைகளையெல்லாம் ஒப்பிடப்பட்டு இதில் இருக்கிறது, நமது பாரம்பரியம் கலாச்சாரம் ஒப்பிடப்பட்டு இருக்கிறது. தமிழக அரசியல் அதிகாரம் இந்த டாஸ்மாக் மூலம் வரக்கூடிய வருவாயை மட்டுமே நம்பி சுழன்று கொண்டிருக்கிறதை ஒழிய இதனால் ஏற்படக்கூடிய சமூக தாக்கங்களை மறந்துவிட்டோம் அல்லது மறக்கடிக்கப்படுகிறோம். அவற்றின் மாற்றத்தை எப்படி கொண்டு வருவது என்று எங்கள் தலைவர் அற்புதமான ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுத்திருக்கிறார். ஒரு 15 அல்லது 30 நிமிடங்களில் இது அப்லோட் செய்யப்படும், நீங்களும் இதை பார்க்கலாம். சொல்றேன், அதுக்குள்ள நீங்களே வெளியிடுறீங்களா? சொல்ல போறேன். அடுத்து இரண்டாவது டிஎம்கே ஃபைல்ஸ் இரண்டாவது வெளியிடுவது குறித்த அந்த ஒட்டுமொத்த தஸ்தாவேஜுகள் கவர்னரிடம் இன்றைக்கு மிகப்பெரிய பெட்டியிலே வைத்து ஒப்படைக்கப்பட்டிருக்கிற அந்த பெட்டியினுடைய படத்தை தான் தலைவர் அவர்கள் இப்பொழுது ட்வீட் செய்திருக்கிறார்கள். இதில் ஏறத்தால 9 அமைச்சர்களுடைய பினாமி சொத்துக்கள், பல்வேறு ஊழல் விவரங்கள் அதில் அடங்கி இருக்கின்றன. ஏற்கனவே 23 தமிழகம் முழுவதும் 11,243 இடங்களில் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தியது. அதற்கு ஒரு ஹேஷ்டாக் போட்டோம், டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு ஹேஷ்டாக் போட்டோம். இப்போ வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் 2 எங்கள் தலைவர் கொடுத்திருக்கிறார்.
ஒரு 5600 கோடிக்கான ஊழலை மட்டும் முதலில் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லுமாறு தலைவர் தெரிவித்தார். அதை பற்றிய ஒரு வீடியோவும் இன்னொரு 15 நிமிடங்களில் அப்லோட் செய்யப்படும். அதையும் நீங்கள் தெளிவாக பாருங்கள். பார்த்த பிறகு எங்களுடைய மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் 28ஆம் தேதி ராமேஸ்வரத்திலே எண்மன் எண் மக்கள் பயணத்தை தொடங்கி வைக்கிற பொழுது இப்பற்றி பேசுவார்கள். அந்த பயணம் தொடங்கிய பிறகு ஒரு விரிவான பத்திரிகையாளர் சந்திப்பையும் எங்கள் மாநில தலைவர் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதிலும் உங்களுக்கு தேவையான விளக்கங்களை அவர் நிச்சயம் தருவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 5600 கோடி என்பது பொதுவாக இந்த பூச்சிக்கொல்லி மருந்துக்கும் திமுகவுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது. கலைஞர் அவர்கள் செய்த ஊழலில் இந்த பூச்சிக்கொல்லி மருந்து ஊழல் மிகப்பெரிய ஃபேமஸ். அதே போன்று இப்பொழுதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பேரமவுண்ட் பெஸ்டிசைடு அப்படின்னு ஒரு கம்பெனி மீரட்ல இருக்கு. அந்த கம்பெனி இந்திய அளவில் பல மாநிலங்களுக்கு இந்த பெஸ்டிசைட் சப்ளை, அதை கையாளுதல், அதற்கான டெண்டர்களை எடுப்பது ஒரு மிகப்பெரிய கம்பெனி பேரமவுண்ட் பெஸ்டிசைடு. இங்க இருக்கிற ஒருத்தர் அவர் என்ன பண்றாரு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இந்த தமிழ்நாடு மெடிக்கல் கார்பரேஷனுக்கு பேரமவுண்ட் பெஸ்டிசைடோட ஏஜென்ட் போல அந்த கம்பெனி லெட்டர் பேடுகளை இவரே தயாரிச்சு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு இந்த பெஸ்டிசைடை சப்ளை பண்றாரு. அந்த கம்பெனி இதை தெரிஞ்சு இந்த ஆளுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, இவர் மேல உடனே நடவடிக்கை எடுங்கன்னு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு சொல்றாங்க. சொல்லியும் கூட நடவடிக்கை எடுக்காத திராவிட மாடல் திமுக அரசு அவரையே மீண்டும் தொடர்வதற்கு வழிவிட்டு ஆண்டுக்கு 300 கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அது பற்றிய விரிவான அறிக்கை அந்த அப்லோட் செய்யும் போது நீங்கள் பார்க்கலாம். இது 600 கோடி. அடுத்து சென்னை 1, நீங்க அப்படி ரைட்ல போனீங்கன்னா ராஜீவ்காந்தி சாலையில டைட்டல் பார்க் முதல்ல வந்துச்சு. நமக்கெல்லாம் ரொம்ப பெருமை, 2000s நம்ம தமிழகம் இந்தியாவில் சாப்ட்வேர் டெக்னாலஜியில மேலே வந்துட்டோம். அதனால தமிழக அரசு சென்னை 1 என்று சொல்லக்கூடிய எல்காட்டு சார்பாக சென்னை 1 என்ற டைட்டல் பார்க் போல பல்வேறு சாப்ட்வேர் உற்பத்தியாளர்களை உள்ளடக்கி ஒரு எஸ்சி செட்டு ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிக்கும் போது அரசாங்கம் தொடங்கிய நிறுவனமாக ஆரம்பிக்கப்பட்ட அந்த நிறுவனம் 2006-2011 காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய தலைவர் ப. சிதம்பரம் அவருடைய வழிகாட்டுதல்ல ஆலோசனையில அவரும் அங்கே அமைச்சராக இருக்கும் பொழுது இங்க இருக்கிற 2006-2011 திமுக அரசு சேர்ந்து படிப்படியாக சென்னை 1 அத்தனை பங்குகளையும் படிப்படியாக தனியாருக்கு தாரை வார்த்து இன்றைக்கு ஏறத்தாழ 95.4% மொத்தமும் தனியாருக்கு போய்விட்டது. இதில் ஏறத்தாழ 3000 கோடி ஊழல் நடைபெற்றிருப்பதாக இன்றைக்கு இருக்கிற மதிப்பு, சொத்து மதிப்பு, கட்டிட மதிப்பு, வருவாய் உள்ளிட்ட கணக்குகளை பார்க்கிற பொழுது 3000 கோடி தமிழக அரசுக்கு இழப்பு ஏற்படுத்துகிற ஒரு வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். 3000+600 கோடி. அதற்கடுத்து தமிழ்நாடு பஸ்கள் எல்லாம் ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இந்த ரிஃப்ளெக்டர் ஸ்டிக்கர் இரவு நேரங்களில் பார்க்கும்போது வாகனம் போறது தெரியறதுக்காக ஒட்டப்படியக்கூடிய ஸ்டிக்கர். இந்த ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. இந்த கான்ட்ராக்டில் ஒரு 5 கம்பெனி சப்ளை பண்ணுறாங்க. இந்த ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு மொத்த செலவு 2000 கோடி வரைக்கும் ஆயிருக்கு. ஏறத்தாலும் 5 கம்பெனியுமே ஸ்டிக்கர் தயாரிக்கிற கம்பெனி இல்லை. இந்த வியாபாரத்துக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. எந்தவித ஜிஎஸ்டியும் கட்டுறதில்லை. இந்த கம்பெனிகள் அங்கங்கே ஏதோ வீடுகளில் இருக்கு அலுவலக முகவரி. இந்த கம்பெனிகள் உதயநிதி ஸ்டாலினுடைய நண்பர்களுடைய வீடுகளில் இருக்கு. இதில் 2000 கோடி அரசுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு. சென்னை 1 3000 கோடி, ரெஃப்ளெக்டட் ஸ்டிக்கர் 2000 கோடி, பேரமவுண்ட் பெஸ்டிசைடு கம்ப்ளைண்ட், அதை நடவடிக்கை எடுக்காத தமிழக அரசு இழப்பு ஏற்படுத்தி இருப்பது 600 கோடி. ஆக 5600 கோடிக்கு முதல்கட்டமாக 3 புகார்களை உங்கள் முன்பு சமர்ப்பித்திருக்கிறோம். இதை மக்களிடம் கொண்டு செல்லுங்கள். மீதமுள்ள அனைத்தையும் இந்த வீடியோலையும் அப்லோட் பண்ணிப்பட்டிருக்க வெள்ளை அறிக்கை விவரங்களையும் இந்த குற்றச்சாட்டுகளையும் நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. எங்கள் அகில இந்திய முக்கிய தலைவரும் உள்துறை அமைச்சரும் ராமேஸ்வரத்தில் இதை பற்றி பேசுவாங்க.
எங்கள் தலைவர் பயணம் தொடங்கி அடுத்த நாளோ அதற்கு மறுநாளோ விரிவான பத்திரிகையாளர்களை சந்திப்பார். அது பெட்டி பூரா இருக்குமா? அது ஆயிரக்கணக்கான பக்கங்கள் இருக்கு. 5,600 கோடி மூணு சாம்பிள் தான் சொல்லியிருக்கேன், அது போக எக்ஸ்ட்ரா இருக்கு. 9 அமைச்சர்கள் அதில் பாருங்க, வந்துடும் இன்னொரு ஹாஃப் அன் அவர்ல. நீங்க போய் பார்த்து விரிவா பார்க்கலாம், எல்லாமே அதுல இருக்குமா நீங்க பார்க்கலாம். அவர் சொல்லலாத அதை கேக்குறீங்க, சொல்லாததை கேட்க வேண்டாம். இல்ல, அவர் சொல்லாததை நீங்க கேட்க வேண்டாண்ணே, பிளீஸ். வேற ஏதாவது இருக்கா? 9 அமைச்சர்கள் பாருங்க. இந்த 5 முகவரி வீடுகள் இருக்கு, கம்பெனி இல்ல, தயாரிப்பு இல்ல, உற்பத்தி இல்ல, கொள்முதல் இல்ல, விற்பனை இல்ல, ஆனா பணம் மட்டும் வாங்கிட்டு இருக்காங்க. அதை நீங்க போய் பாருங்க. முன்னாள் கட்சியை பத்தி கேக்குறத விட இன்னைக்கு மக்களை சுரண்டு கொண்டிருப்பதோட பாருங்க, தலைவர் வெளியிட்டதை விரிவா பாருங்க. மக்களுடைய உடல்நிலை, ஆரோக்கியம், குடும்ப சூழல், சமூக சூழல் எல்லாம் மாறுபடுது. எல்லா தவறுகள், பாதி தவறுகள் போதையினாலதான் நடக்குதுங்கிறது நம்ம எல்லாம் நீங்க டிவியில போடுறீங்க, நாங்களும் படிக்கிறோம் பாக்குறோம். அதுக்கெல்லாம் மாற்றத்திற்கான, ஒரு சமூக மாற்றத்திற்கான இது வழிகாட்டி வெள்ளை இருக்கு. நன்றி.